ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிராமிய சுற்றுச்சூழல் நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கு பேட்டரில் முட்டை பொறுப்பித்திறனை அதிகரிக்கும் முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்சிம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்குபேட்டர் வைக்கிற இடம் வெப்பம் குறைவான இடமா இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம இன்குபேட்டரில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண போகிறது தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து இருந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் வரைக்கும் தாங்க டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் அதை விட அதிகமாக ஹீட் கொடுக்குற இடமா இருந்துச்சுன்னா முட்டைகளுக்கு சிதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது செகண்ட் பாயிண்ட் அடை வைக்கிற முட்டைகள் பத்து நாள்லேருந்து இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே இருக்கிற முட்டைகளாக இருக்கணும் முட்டைகளை வந்து கண்டிப்பாக ஃபிரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து டேரெக்டாக எடுத்து இங்கு பேட்டர் லோட் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் இருந்து முட்டைகளை வெளியில் எடுத்து ஒரு ஆறு மணி நேரம் வச்சு அதுக்கு பிறகு தான் முட்டைகளை லோட் பண்ணணும் தேர்ட் பாயிண்ட் இன்கு பெட்டரில் மணல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா மணல் யூஸ் பண்ணும் போது ஒரு வேளை ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு கரண்ட் ஆஃப் ஆனால் கூட அந்த முட்டைகளுக்கான ஹீட்டை வந்து மணல் வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கும் ஃபோர்த் பாயிண்ட் முட்டைகளில் கிராக் டாட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி கிராக் டாட்ஸ் இருக்க முட்டைகளை நம்ம இங்கு பட்டில் வைக்கும் போது அந்த முட்டைகளுக்கு மேலே ஹீட் படப்பட முட்டைகளுக்குள்ளே இருக்க கேஸ் ஃபார்ம் ஆகி முட்டை வந்து வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால மற்ற முட்டைகளுக்கும் அது வந்து அஃபெக்ட் பண்ணி எந்த முட்டையுமே பொறிக்க வைக்காமல் பண்ணிடும் ஃபிஃப்த்து பாயிண்ட் முட்டைகளை ஒன் டூ த்ரீன்னு வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து மூணு டைம் வந்து முட்டையை ரொட்டேட் பண்ண போகிறோம் காலையில் ஒன்று மதியம் ரெண்டு நைட்டு மூணு அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு ப்ளஸ் மைனஸ்ன்னு போடுவாங்க ப்ளஸ்ஸு மைனஸுன்னு போடலாம் ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸானு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் ஒன் டு த்ரீன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் டேட் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் ஏன்னால் நம்ம வந்து இருந்து பதினெட்டு நாள் வரைக்கும் தான் முட்டைகளை திருப்பணும் பதினெட்டு பத்தொம்போது இருபத்தொரு நாளில் முட்டைகளை திருப்பக்கூடாது சிக்ஸ்த் பாயிண்ட் முட்டை அடை வச்சு ஃபோர்த் டே வந்து கேண்டலிங் கண்டிப்பாக பார்க்கணும் கேண்டலிங் பார்க்கும்போது கரு வளர்ச்சி இல்லாத முட்டைகளை நம்ம வெளில எடுத்துடணும் கரு வளர்ச்சி இல்லாத முட்டைகள் மீது லைட் படப்பட அந்த உள்ளே இருக்க கேஸ் வந்து வெளியில் வந்து முட்டை வடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது செவன்த் பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா முட்டை அடை வைக்கிறதுக்கு ஒன்று டெம்ப்ரேச்சர் இன்னொன்று ஹியூமிடிட்டி இது ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா முட்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹேச் ஆகுங்க டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்து இருபத்தொரு நாள் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஹியூமிடிட்டி மட்டும் மாறும் ஒன்றுலேருந்து பதினெட்டு நாள் வரைக்கும் ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஹுமிடிட்டி இருக்கணும் பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாளில் எண்பத்துலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் ஹியூமிடிட்டி இருக்கணும் அந்த பதினெட்டு பத்தொம்போது இருபது நாளுக்கு வந்து ஹியூமிடிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்னா கோழி குஞ்சு வந்து வெளில வரும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு சவ் மாதிரி ஒரு பட்டலத்தால் அந்த கோழி குஞ்சு வந்து மூடி இருக்கும் அந்த மூக்கு வந்து உடைக்கிறதுக்கு அந்த அது வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும் ஈஸியாக இருக்கும் இதே வந்து ஹியூமிடிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் கோழிகளால் வந்து அந்த மூக்கை வந்து குத்தி வெளில வர முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய கோழி கொஞ்சம் வந்து இறந்துடும் முட்டை உள்ள கோழி கொஞ்சம் ஃபுல்லாகவே இருக்கும் ஆனால் நம்ம வெளில எடுத்து என்ன இது பொறிக்கலன்னு சொல்லிட்டு வெளில எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா கோழி கொஞ்சம் உள்ளே இறந்து போயிருக்கும் இதுக்கு காரணம் வந்து ஹியூமிடிட்டி தாங்க ஹியூமிடிட்டி நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியலனா ஹியூமிடிட்டி மீட்டர் வாங்கி செட் பண்ணிக்கலாம் அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது பதினெட்டு நாள் கழித்து முட்டைகளை வந்து அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது பதினெட்டு நாளில் இருந்து இருபத்தோரு நாள் வரைக்கும் டெம்ப்ரேச்சரும் ஹியூமிடிட்டியும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருபத்தோராது நாள் வந்து எல்லாச்சும் வெளில வரும் நம்ம எடுத்து எடுத்து திறந்து திறந்து பார்க்கும்போது ஒவ்வொரு முட்டையை தொட கரெக்டாக அந்த உள்ளே இருக்க சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மூக்கு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம போய் அப்போ திருப்பி வச்சுருவோம் திரும்பவும் அது வேறு பொஷிஷன் மாறிடும் திரும்பவும் அந்த பொஷன் வர்றதுக்கு அது லேட் ஆகும் அதனால் வந்து மூச்சுத்திறனால் ஏற்பட்டு சாகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அட வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் சிக்கு வந்து ஹேட்ச் ஆகிடும்